அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கடந்த சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா சம்மந்தமான வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது அந்த வரிசையில் தான் இன்றைக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம கண்டினியூஸாக பிராணாயாமமே பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பாதிப்பில் இருக்கும்போது உங்களால் ஃபிசிக்கலாக யோகா ஆசனங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எளிமையான முறையில் நம்மளை நம்ம எப்படி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறத வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம பிராணாயாம வழியாக நம்ம சரிப்படுத்துறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே ரெடி ஆகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உடம்பை ஆரோக்கியப்படுத்துங்க, கொஞ்சம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து நம்ம சரியாகி வெளியில் வந்து நார்மலானதுக்கப்புறமா நம்ம யோக பயிற்சிகள் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாடி பெயின் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம். எளிமையாக இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜய் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உஜய் பிராணாயாமம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி யோகான்னு நீங்கள் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக இது ஒரு விரிப்பு விரித்து தான் தரையில் உட்காரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணிக்கலாம். மெயினாக அந்த பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது, ஏன்னா அதனால் உருவாகக்கூடிய நம்மளோட சக்தி வந்து விரயமாயிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பிராணாயாமம் உஜய் பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நாக்கோட நுனிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்கோட நுனிப்பகுதியை நல்லா மடக்கி மேல் அன்னத்தில் டச் பண்ணுற மாதிரி, நல்லா மேல் அன்னத்தில் டச் பண்ணி வச்சு ப்ரீத் பண்ணும், ப்ரீத்தை வாட்ச் பண்ணும். எப்படி பண்ணுறதுன்னு கவனிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது எப்படின்னா, நாக்கு மேலே மடித்து உங்களுடைய சிறுநாக்கு வரைக்குமே நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கணும். மேலெண்ணத்தில் டச் பண்ணி நீங்கள் கண்ணை மூடி ரெண்டு கையிலையும் சின்முத்ரா வச்சு உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் தொடர்ந்து மூச்சை உள்ளே வெளியே பண்ணணும். நல்லா முழுசாக மூச்சை உள்ளழுத்து முழுசாக மூச்சை வெளியில் விடுங்க, கம்ஃபர்டபுளாக பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மூச்சு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அஞ்சு மூச்சு எடுத்து விட்டதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே அதிகப்படியான ஆக்சிஜன் அளவு உள்ளுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது இந்த நாக்கு மேலே இருக்கிறதுனால லேசாக அந்த ஒரு மாதிரி குற குற குறன்னு மூச்சு வெளியில் விடும்போது ஒரு கரெக்டாக சத்த மாதிரி ரொம்ப மைல்டாக வரும். அந்த மாதிரி வந்தால் தப்பு இல்லை, நேச்சுரல் தான். ஏன்னா அப்படி தான் வந்து இருக்கும் இயற்கையாகவே. அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, பட் நாக்கை மட்டும் எந்தளவுக்கு நல்லா உள்ள மடித்து வச்சு நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இந்த உஜய் பிராணாயாமோட உண்மையான பலன் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பக்க விளைவுகள், பக்க ஒரு நல்விளைவுன்னு கூட சொல்லலாம். பட் இந்த உஜய் பிராணாயாமம் பண்ணுறதுனால ஆன்மீக ரீதியாக பல விதமான, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி தெரியும், ஒரு பல விதமான அந்த முக்தியை நோக்கி போகிறவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பட் நம்ம ஆன்மீகம் அளவுக்கு இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம், நம்ம உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து பார்க்க முடியும், கவனிக்க முடியும். ரொம்ப எளிமையான பயிற்சி தான், நீங்கள் இதை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம். தொடர்ந்து யோக பயிற்சிகள் செய்துக்கிட்டே இருங்க, ஆசன பயிற்சிகள் முடிஞ்சால் செய்யுங்க. மற்றவங்க இந்த கொரோனா பாதிப்பு இல்லாதவங்க எல்லாருமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு யோக வகுப்புகளில் கலந்துக்கிட்டு யோகா பயிற்சிகள் கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் யோகா பயிற்சிகளை செய்துக்கிட்டே வரும்போது உங்கள் உடலோடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எப்போவுமே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறதா நம்ம ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட கோலாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அந்த உடல் ஆரோக்கியத்தை நோக்கி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணுங்கள். இப்போ நம்ம லாக்டவுன் நேரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ உங்கள் உடலை வந்து நீங்கள் ஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கும் யோக பயிற்சிகளை வந்து ஆன்லைன் மூலமாக கலந்துக்கிட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை செஞ்சு அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான நேரமும் கூட. ஸோ தாமதிக்க வேண்டாம். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் யோகா கற்றுக்குங்க. நம்மளும் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யோகா ஆசிரியர்கள்கிட்ட, ஒரு சரியான முறைப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து இந்த யோகா பயிற்சிகளை கற்றுக்குங்க. ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த கொரோனாங்கிற நோயை நம்ம கண்டிப்பாக வென்றெடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.